ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வைவலோட இன்னொரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு கேட்டிங்கன்னா, ஒரு டேமிங் கண்ட வீடியோ தான் கைஸ். அப்படியே நான் டைம் அட்டம் பண்ண போகிறோம். ஆர்க் மொபைலில் நீங்கள் எங்கே தானாலும் இவன் கிடைக்கவே மாட்டான். இவன் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் டஞ்சன் மட்டும்தான். இவனை நீங்கள் அட்டம் பண்ணணும்னா டஞ்சன் ரன் பண்ணி அவனை கில் பண்ணி அவனோட இம்ப்ளான்ட் வந்து ரிவைவல் பிளாட்ஃபார்மில் வச்சு அவனை ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் டைமே பண்ண முடியும். அப்படியான க்ரீச்சர்னு கேட்டிங்கன்னா, ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வேறு லெவல் க்யூட்டான க்ரீச்சர்னு யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் ஜெர்போவா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ இவனை தான் டைம் பண்ண போகிறோம். இவனை டைம் பண்ணுற வீடியோக்களை பொறுத்துக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஆல்ஃபாபெட் ஆர்டரில் ஐ வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கும். அண்ட் ஜேவை பொறுத்த வரைக்கும் ஒரு அனிமல் தான் இருக்குது, அது ஜெர்போவா. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஜேக்கு அப்புறம் இருக்கிற கேல வந்து கேப்ரோ அண்டு கைருக்கு தான் இருக்குது. இந்த கேப்ரோ அண்ட் கைருக்கு ஏற்கனவே நம்ம அட்டம் பண்ணி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அவனுங்களை அட்டம் பண்ணுறதுக்கான வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். அதை இன்னும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜெர்போவை தான் நம்ம அட்டம் பண்ண போகிறோம். ஜெர்போவை நம்ம எப்படி அட்டம் பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே டஞ்சன் ரன் பண்ணி அவனை கில் பண்ணி இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன், அதாவது இம்ப்ளான்ட் சேம்பரில். ஸோ நம்ம இப்போ இவனை வந்து ரிவைவ் பண்ணி தான் டைம் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஹெர்பிவோர் அண்ட் ஹெர்பிவோர் டினோ. ஸோ இவனுக்கு நீங்கள் என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிராப்ஸ் கொடுக்கலாம் இல்லை பெர்ரிஸ் கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டு கொடுத்து நீங்கள் ஈஸியாக டைம் பண்ணிட முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு நாக் அவுட் டமி. நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணதுக்கப்புறம் நாக் பண்ணி அன்கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மூத்திங் மாம் கொடுத்தும் இல்லை ஸ்மூத்திங் மாம் இல்லாமலும் ஈஸியாக அட்டம் பண்ணிட முடியும். இவனுக்கு கிராப்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டைம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கிராப்ஸ் தான் கொடுத்து டைம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் யூஸ் பண்ணாமல் இவனை அட்டம் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா, இவனை நீங்கள் வந்து ஃபிஸ்ட் மூலயமா, அதாவது கையால் அடித்தே நாக் பண்ண முடியும், அப்படின்னா உடன் கிளப் வச்சு அடிக்க முடியும், அப்படின்னா ட்ராங்கி டாட்ஸ் ட்ராங்கி ஆரோஸ் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணியும் இவனை நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ் பண்ண முடியும். பட் என்ன ப்ராப்ளம்னா, இவனோட ஹெச்பியை பார்த்துக்கங்க. நான் டஞ்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வெறும் ஃபிஃப்த்து லெவல் மட்டும்தான், அஞ்சாவது லெவல் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அஞ்சாவது லெவலுக்கு இவனுக்கான ஹெச்பி எவ்வளோ இருக்குது, இவனோட டோர்பர் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துட்டு தான் நம்ம இவன் வந்து ஃபிஸ்ட்டில் பண்ண போகிறோமா, அப்படி இல்லைன்னா நம்ம ட்ராங்கி ஏரோஸ் இல்லை ட்ராங்கி டாட் யூஸ் பண்ண போகிறோமான்றதை பார்த்துக்கணும். பட் நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறது ட்ராங்கி ஏரோஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 32 ஏரோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பட் அந்தளவுக்கு தேவைப்படாது கைஸ், ஒன் ஆர் டூ மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஏரோஸில் இவனை வந்து ஈஸியாக அன்கான்ஷியஸ் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் ரிவைல் பிளாட்ஃபார்மோ இல்லை ஹாப்லெஸ்க்கே போய் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அவன் ஓட ஆரம்பிச்சானே அவனை பிடி இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுவான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ் பக்கத்தில் ரிவைவ் பிளாட்ஃபார்ம் ஏற்கனவே பில் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் போய் இவனை வந்து டேம் பண்ண போகிறோம், அதாவது ரிவைவ் பண்ணி டேம் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலி நம்மளோட ரிவைவ் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தால் ஜெயஸ், இவனில் வந்து அஞ்சாவது லெவல் ஜெர்போவா. ஸோ இவன் வந்து ஒரு ஃபீமேல். ஸோ இவனுக்கு ரிவைவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆம்பர் கேட்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 ஆம்பர் கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, இதுவே நீங்கள் நாம் ஈஸி கேஷுவல் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஹையஸ்ட் லெவலில் 30 தான், நீங்கள் 30 எடுத்துனதுலேயே ஒரு 20-25 ஆம்பருக்குள்ளே தான் கேட்பாங்க. பட் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 5வது லெவல் தான் இருக்குது என்கிட்ட. ஸோ இவனை தான் இப்போ டைம் பண்ண போகிறோம். ஃபைனலி இவனை வந்து ரிவைவ் பண்ணியாச்சு கேஸ், கிட்டத்தட்ட 5 ஆம்பர் 6 ஆம்பர் எடுத்துட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இவனோட ஹெச்பியும் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது, அண்ட் டோர்பரும் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ நம்ம ஏரஸ் யூஸ் பண்ண போதில் ஃபிஸ்ட் வச்சு தான் அடிக்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 5-6 ஃபிஸ்ட் அடியிலேயே வந்து ஈஸியாக வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவான். ஃபைனலி இப்போ அன்கான்ஷியஸ் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். ஃபைனலி அன்கான்ஷியஸும் ஆகிட்டான். ஸோ இப்போ இவனுக்கு நம்ம சூத்திங் பாமையும் கிராப்ஸையும் வச்சாலே ஈஸியாக வந்து அன்கான்ஷியஸ்லேருந்து டைம் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் 1 or 2 பைட்ஸ்லேயும் வந்து டைம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இவன் ரொம்ப ரொம்ப லோ லெவல். நம்ம 10x சூத்திங் மாமர் கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட் பைட் எடுத்து முடிக்க போகிறான். பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பைட்லேயும் வந்து டைம் ஆகி முடிச்சிட்டான், அதாவது 5வது லெவலில் பிடிச்சோம், இப்போ 7வது லெவல் வந்துட்டான். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப வேறு லெவல் க்யூட்டான க்ரியேச்சர்னு சொல்லாங்க. ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் மொபைலில் ஒரு க்யூட்டான க்யூட்டஸ்ட் க்ரியேச்சர் அது வந்து ஜெர்போவா தாங்க. ஸோ இவனை ஈஸியாக நம்ம நாக் பண்ணி டம்ப் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா, இவனை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி மேலே வானத்தை பார்த்துட்டு கையால் அந்த காதெல்லாம் கீழே இழுத்து வர்றது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, இவனை பார்க்கறதுக்கு ஒரு மினியேச்சர் கங்காரு போலவே இருக்கிறான். கங்காருனா இந்த சென்ஸ், ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் ப்ரொகாப்டரான் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இவன் ஓடுறது வர்றது எல்லாமே கங்காரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா, இவன் பிசிக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது, வெதர்லாம் வந்து செக் பண்ணுற மாதிரி இவனை கொடுத்துருக்காங்க எபிலிட்டிஸ். பட் மொபைலுக்கு அந்தளவுக்கு எபிலிட்டிஸ்லாம் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இவனோட இன்வென்ட்ரிக்குள்ளே கிறிஸ்டல் அண்டு மெட்டல் வச்சு பார்த்தாங்க கைஸ். ரெண்டுமே, அதாவது நம்மளோட இவனோட ஹெல்த்து இவனோட வெயிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா, இவனோட லெவல் வந்து 7 தான் இருக்கிறான், வெயிட் வந்து 57 கிலோ தான் தாங்குவான். ஸோ 57 கிலோக்குள்ளே இருக்கிற கிறிஸ்டலாக இருந்தாலும் சரி இல்லை மெட்டலாக இருந்தாலும் சரி, இவனோட இன்வென்ட்ரிக்குள்ளே வைக்கும் போது அதே 57 கிலோ காட்டுது, நம்மளோட இன்வென்ட்ரில் வைக்கும் போது அதே 57 கிலோ காட்டுது. பட் அவனோட இன்வென்ட்ரில் வச்சுட்டு நம்ம அவனை லிஃப்ட் பண்ணி நம்மளோட ஷோல்டர் மவுண்ட்டாக யூஸ் பண்ணும்போது
57 கிலோ காட்டாமல் வெறும் 20 கிலோ தான் காமிக்குது. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறான். இதுவே நீங்கள் ஒரு ஹை லெவல் அதிகமான லெவலில் பிடிச்சி ஜெர்போவாவை அவனோட வெயிட்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அதிகமான மெட்டலையும் அதிகமான கிறிஸ்டலையும் உங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதாவது ரிசோர்ஸை ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் கைஸ். ரிசோர்ஸை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேர்ம்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இவனை டம்ப் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இவனை வந்து நம்ம எந்த வித அட்டாக்குக்கும் கொண்டு போகிறது கிடையாது. ஸோ நம்ம ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் இவன் கலெக்ட் பண்ண மாட்டான், பட் இவனோட இன்வெர்ட்டரில் வச்சுட்டு நம்ம மெட்டல் மவுண்டன்லேருந்து நம்மளோட பேஸ் இருக்கிற இடத்துக்கு ஒரு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அண்டு உங்களோட எல்லாத்துலேயும் உங்களோட ஆர்ஜிலேயோ இல்லை டெர்னடான்லேயோ எல்லாத்துலேயுமே வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 100-150 மெட்டலை இவங்களுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கிலோ 25 கிலோ தான் எக்ஸஸாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கைஸ். இவனை நீங்கள் டேம் பண்ணிங்கன்னா இவனை டேம் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு ஹெல்த்தும் வெயிட்டும் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நம்ம ரிசோர்ஸாக அதிகமாக எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 47 கிலோ காமிச்சிது அவனோட உடம்பில். பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏற்கனவே கிறிஸ்டல் வச்சு செக் பண்ணியாச்சு, இப்போ மெட்டல் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். மெட்டல் வைக்கும் போதும் 100 கிட்ட மெட்டல் எடுத்திருக்கேன் கைஸ். பட் இவன் வந்து 57 கிலோ தான் இருப்பான். ஸோ இவனோட உடம்புல 57 கிலோக்குள்ளே வெயிட் தான் வைக்க முடியும். ஸோ இவனோட உடம்புல 57 கிலோ வச்சுட்டு அப்புறமா நம்ம லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணி காமிக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவனோட உடம்புல ஏற்கனவே 47 கிறிஸ்டல் வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவனோட உடம்புல வந்து 57 மெட்டல் தான் வைக்க முடியும் பிகாஸ் அவன் 57 கிலோ தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட உடம்புல இருக்கிற என்ன வெயிட்ன்றதை பார்த்துடலாம் கைஸ். நம்மளோட உடம்பு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான இன்வென்டரில் வெயிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 268 சம்திங் இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு 57 கேஜி இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 300-320 அந்த லெவல் தான் இன்க்ரீஸ் ஆகணும். அதுவே நம்ம ஜெர்போவோட இன்வென்ட்ரிக்குள்ளே 57 மெட்டலை வச்சதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 295 சம்திங் தான் வருது. அப்படின்னா பார்த்துக்கோங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50% இல்லை 30% வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ இவனை வச்சு நம்ம ரிசர்ச் கலெக்ட் பண்ணும்போது ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதிகமான மெட்டல்ஸை. பட் அதுக்கு நீங்கள் இவனுக்கான வெயிட்டும் ஹெல்த்தும் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க ஜெர்போவை நம்ம டேம் பண்ணுறது ஜெர்போவுக்கான எபிலிட்டிஸ்னு நினைக்கிறேன். அதாவது மொபைல் பிசிக்கு நல்ல எபிலிட்டிஸ் இருக்குது பட் மொபைலுக்கு அந்தளவுக்கு இல்லை. பட் ஓரளவுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மூலிமா நம்ம ரிசோர்ஸை வந்து கேதர் பண்ணிட்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப லோ லெவல். இதுவே நீங்கள் ஹை லெவல் டேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மெட்டலோ இல்லை 100 மெட்டலோ எக்ஸஸாக எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஜெர்போவை நான் எப்படி டேம் பண்ணியிருக்கேன் அண்ட் அவனுக்கு என்ன கொடுக்கலாம் அவனோட எபிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் அதை பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ஃபபெட் ஆர்டரில் நம்ம ஜே வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கிறது கேல வந்து ரெண்டே டைனோஸ் தான், கைரோக்கோ அண்ட் கேப்ரோ. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ரெண்டு டைனோவையும் டேர்ம் பண்ணி அது வீடியோவை நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நான் செக் பண்ணாதவங்க மறந்துடாமல் போய் செக் பண்ணிவிடுங்க. அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். அண்ட் தேங்க்யூ கைஸ்.